சிஇசி சேனல் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உடல்நல குறிப்பில் தினந்தோறும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மலச்சிக்கல். மலச்சிக்கல் என்பது மிக முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இன்றைக்கு இருக்கிறது. அனைவருக்குமே மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது மலச்சிக்கலை சந்திக்காமல் யாரும் வருவதில்லை, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் உழைப்பு இல்லை, உணவுகளில் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு. அதுபோக அளவுக்கு அதிகமாக உணவை உட்கொள்வது, உடல் உழைப்பு இல்லாமல் போனது, இந்த அயன், கால்சியம் அண்ட் பெயின் கில்லர்ஸுங்கிற மாதிரியான டேப்லெட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது, இதனால் உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வரலாம். எண்ணெய் தேய்த்து குளிக்கிற கான்செப்டும் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து மலச்சிக்கலுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அதுபோக டிப்ரெஷன் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இன்றைக்கி இருக்குது. டிப்ரெஷன் சொல்லும்போதே பார்த்திங்கன்னா, மனதில் சிக்கல் வந்துட்டாலே மலத்தில் சிக்கல் வந்துடும். மனச்சிக்கல் மலச்சிக்கலாக மாறிடும், மலச்சிக்கல் உடல் சிக்கலாகி, உடல் சிக்கல் உயிருக்கு சிக்கலாக போயிடும். ஸோ இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. இந்த மலச்சிக்கலை எப்படி நாம் போக்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள வேண்டும், சரியான அளவில் உட்கொள்ள வேண்டும், சரியான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவை எப்படி உட்கொள்வதுங்கிற விஷயமும் நமக்கு இன்னைக்கு தெரியாமல் போயிடுச்சு. இதுகளை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த மலச்சிக்கலுக்கு வந்து நேரத்தில் நம்ம வந்து அந்த மலம் கழிக்க வேண்டுங்கிற உணர்வு வந்ததுமே நம்ம வந்து டாய்லெட்டுக்கு போகணுங்கிற விஷயத்தை வச்சுக்கணும். இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய அலுவலக செட்டப்பாக இருக்கட்டும், ஸ்கூல் செட்டப்பாக இருக்கட்டும், இன்றைக்கி கோ எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா, பிள்ளைகள் கூட இன்றைக்கி ஸ்கூலில் டாய்லெட் வந்துச்சுன்னா டீச்சர்கிட்ட கேட்கறதுக்கு கூச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அவசரகதியில் பள்ளிக்கு புறப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது டாய்லெட்டுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்கா போகிறது, வாரத்துக்கு குறுக்கா டாய்லெட் போற மாதிரியான கான்செப்ட் எல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. இது எல்லாம் நாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம், கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அஜீர்ண குறைபாடுங்கிறது. இந்த அஜீர்ண குறைபாடும் மலச்சிக்கலும் உங்களுடைய மரணத்தீரின் இரண்டு சக்கரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ரெண்டுமே ஆதி நோய்கள்னு சொல்கிறாங்க. அப்படின்னா முழு முதல் நோய், மனிதனுக்கு வரக்கூடிய முதல் நோயாக இந்த ரெண்டு விஷயத்தை சொல்கிறாங்க, ஒன்று அஜீர்ணம், ஒன்று மலச்சிக்கல். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம கவனிக்காமல் விடும்பொழுது தான் பல நோய்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீனமாக பெயர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நோய்களுக்கும் மூல காரணமாக இருக்கும். சித்த வைத்தியத்தில் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போனீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, உங்களுடைய குறிப்பிட்ட அந்த நோய்க்கு மருந்து கொடுப்பதோடு அதுக்கு முன்னாடி பேதிக்குன்னு சொல்லி மாத்திரை கொடுப்பாங்க, சில மருந்துகளை கொடுப்பாங்க. இது ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டு அப்புறம் நாம் அந்த குறிப்பிட்ட நோய்க்கான மருந்தை நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, இந்த மலம் உடலில் தங்குவதனால் என்ன ஆயிரும்னு சொன்னால், உடலினுடைய மற்ற எல்லா நோய்களுக்கும் அது காரணமாயிரும். அதனால தான் இந்த மலச்சிக்கல் அப்படியே நாள்பட மூல நோயாக மாறிவிடுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த மூல நோய்னா என்ன காரணம், என்ன பேர் அதுக்கு அப்படி வந்திருக்குன்னு சொன்னால், மற்ற எல்லா நோய்களுக்கும் மூலமாக இது அமைந்திருக்கிறனால தான் மூல நோயின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ மலச்சிக்கல் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக விட்டக்கூடாது, இது எல்லா நோய்களுக்கும் மூலமாக அமைந்து விடுகிறது. சரி, இது எப்படி இது எளிமையாக போக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில விஷயத்தை நான் சொல்லித்தரேன். முதல்ல உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கும் ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன் மலச்சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைஜஷன் வந்து சரியாக இருக்காதுங்க. முறையான செரிமானங்கிறதே இல்லாமல் இருக்கும். இந்த முறையான செரிமான சத்துக்கள் உறிஞ்சப்பட வேண்டிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுகுடல் வரணும், அது இந்த இடத்துல இருக்கும். இது எப்படி சரி பண்ணிக்கிறதுங்கிற சில டிப்ஸ் நான் கொடுக்கணும் இல்லைங்களா, இது வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி நண்பர்களே, பாருங்கள்.